எல்லா வருஷம் ஆல்மோஸ்ட் 8 lakhs 8 லட்சம் ஜனங்க வந்து தே கமிட்டிங் சூசைடு. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 1,35,000 எவ்ரி இயர் டிப்ரெஷனால். அண்ட் இன்னைக்கும் வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி வந்து டிப்ரெஷனா? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ ரிலாக்ஸ் பண்ண எல்லாம் சரியாயிடும், டேக் இட் கூல், டேக் இட் சில், சரியாயிடும். That's not how depression works. இப்போ உங்கள் உடம்புல வந்து எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா, உங்கள் கை உடஞ்சதோ இல்லை உங்கள் கால் உடஞ்சதோ, ஏதோ ஒரு அடி உங்கள் உடம்புல வந்து ஒரு காயம் உங்கள் உடம்புல வந்து இருந்ததுன்னா, நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போவீங்க, கரெக்டாக? இங்கே சரியில்லைன்னா நீங்கள் வந்து சடன்லி இட்ஸ் ஜஸ்ட் எல்லாமே வந்து இருட்டாக இருக்குது, யூ ஆர் நாட் ஏபிள் டு சி அ ஃப்யூச்சர். இப்போ ஒரு நார்மல் ஆள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த வீடு வாங்கணும் இல்லை இது பண்ணணும் அது பண்ணணும். ஆனால் வென் சம்மன் இஸ் கோயிங் த்ரூ டிப்ரெஷன், இஃப் யூ ஆஸ்க் தெம் வாட் தே லுக் ஃபார்வர்ட் டு, தே வில் சே ஐ டோன்ட் நோ, தெரில, ஐ டோன்ட் சி அ ஃப்யூச்சர், ஐ சி ஒன்லி டார்க்னஸ். வெளியில் வந்து அவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் இல்லை ஒரு ஒரு பர்சன் ஹூஸ் க்ளோஸ் தெம், அவங்களால வந்து அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் யூனோ கேட்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு வந்து அவங்களுக்கு சாப்பிட அவ்வளோ இஷ்டம் இருக்காது, இல்லை ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ இஷ்டம் இருக்காது, யூனோ இல்லைன்னா ட்ரெஸ்அப் பண்ண அவங்களுக்கு வந்து மூடே இருக்காது. ஏங்க வந்து ஆஸ் பேசிக் ஆஸ் குளிக்க கூட மூட் இருக்காது. தட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். இட்ஸ் அ டிசீஸ் தட் இஸ் கில்லிங் பீப்புள். அண்ட் யூ இட்ஸ் டைம் டு டேக் திஸ் சீரியஸ்லி அண்ட் டாக் அபவுட் இட். நிறைய பேர் ஆர் கோயிங் த்ரூ திஸ். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்க, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, எவ்ரி வேர் பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ திஸ். ஸ்டூடெண்ட்ஸ், அதர் ஒர்க் கல்ச்சர்ஸ், ஆப்வியஸ்லி இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியுது, ஏன்னா இட்ஸ் மீடியாங்கிறதுனால. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் த்ரூ அ டார்க் ஃபேஸ் இன் தே லைஃப் அண்ட் தே நீட் ஹெல்ப். அண்ட் இஃப் யூ ஆர் ஒன் அமங் தெம், ப்ளீஸ் ஹேங் இன் தேர் அண்ட் ட்ரை டு கெட் ஹெல்ப். யாருக்காவது பேசுங்க. சப்போஸ் இட் கேன் பி யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஓர் இட் கேன் பி சம்படி யூ லவ், ஓர் யுவர் ஃப்ரெண்ட், ஓர் அ டீச்சர். யூ ஹாவ் டு டாக். நான் திடீர்னு வந்து நான் எதுக்கு இது இதை பற்றி பேசுகிறேன், நான் யார் அப்படின்னா நீங்கள் உங்கள் காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்பீங்க. ஐ ஹாவ் கான் த்ரூ, I have seen suicide in a close range. Let me put it that way. Na vandu suicide vandu inga paathirken. And inoru vishayam irukku and it's not ready to talk about it now, but I will talk about it for sure. So depression enangiradhu enak theriyum. I'm on medication now. I'm getting the help that I need. I have a great husband who's helping me out and I'm able to talk to him. I'm trying to hang in there. So if your friend is going through it, please be there for him. If your son or daughter is going through it, please avanga kooda irunga. They really need you right now. Just or rendu moonu nalla vaaku porom, that itself is enough for them. I don't know what to say. We need to get out there. We need to talk it out.